Hello, hi everyone. Welcome to Jayra Healthy Recipes. நான் உங்க உஷா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான திருவாதிரகளி எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இது மார்கழி மாசத்துல செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ரெசிபி அது. இதுவும் திருவாதிர கூட்டம் பண்ணுவாங்க. திருவாதிர கூட்டு ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்க, லிங்க் இருக்கும். இந்த திருவாதிரகளி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மார்கழி மாச ரெசிபிஸ், ஹெல்த்தி ரெசிபிஸ், ட்ரெடிஷ்னலானது வேணுங்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும். இந்த திருவாதிரை களி செய்யறதுக்கு முதல்ல நாம ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம். இந்த ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் பிடிக்கும். 200 கிராமில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு துண்டில் வெள்ளை துணியில் போட்டு காய வச்சு 10 நிமிஷம் வெயிலில் வச்சுட்டு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், எண்ணெய் இல்லாமல். இது அப்படியே கலர் மாறணும், அந்த அளவு வறுக்கணும். இதை இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்லேயே கூட கொஞ்சம் வறுக்கலாம். எடுத்து அது ஆறட்டும். இப்போ 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பையும் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், எண்ணெய் இல்லாமல். நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுக்கணும். அதை நல்ல ஸ்மெல் வரும். அதையும் அரிசியோட சேர்த்து ரெண்டையும் ஒன்றா ஆற வச்சிடலாம். இது ஆறட்டும். இப்போ அதே பேனில் ஒரு 1.5 கப்பு வெல்லம் சேர்த்துக்கணும். இது நல்ல பாகு வெல்லம், அதனால போட்ட உடனே அப்படியே பாக உருக ஆரம்பிச்சிருச்சு வெல்லம். இப்போ மொத்தம் 1 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி விடணும். அதில் 1 கப்பு தண்ணியை இந்த வெல்லத்தில் விட்டுருக்கோம். இன்னும் 1.5 கப்பு தண்ணியை பின்னாடி கிளறும் போது விட்டுக்கலாம். அதை இப்போ வந்து 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். நம்ம இந்த வடி கட்டின பிறகு 1 கப்பு வெள்ளப்பாகு இருக்கு இப்போ. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை தவிர 1.5 கப்பு தண்ணி வந்து பின்னாடி சேர்க்க போகிறோம். இப்போ ஆற வச்ச அரிசி பருப்பு வறுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணதை நைஸா பொடி பண்ணக்கூடாது, குற குறன்னு பொடி பண்ணிக்கலாம். நைஸா பண்ணா மொழுக்குன்னு வந்துடும், குற குறன்னு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா வரும். அது குற குறன்னு அரைச்சிக்கலாம். இப்போ வடிகட்டின அந்த பாகை விட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம், கொதிக்கணும், கொதிச்சா போதும். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம சுக்கும் ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட நெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட 1 கப்பு துருவின தேங்காய், அதாவது ஒரு அரை மூடி வேணும். 1 கப்பு அரிசிக்கு 1/2 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுக்கணும். அதை இந்த வெள்ளப்பாகில் போட்டு கிளறிக்கலாம். ரொம்ப நேரம் கிளற வேண்டாம், மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ இதோட அந்த பொடி செய்து வைத்த ரைஸ் மூங்கால் பவுடரை போட்டு நல்லா கலரலாம். அடுப்பை அணைச்சிட்டு கலரிக்கலாம். அதுக்கப்புறம் பற்ற வச்சுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ இதோட தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆன உடனே கலரி விட்டுக்கலாம். நல்லா வெள்ளப்பாகோட தேங்காய், ஏலக்காய், இந்த பவுடர், ரைஸ் பவுடர், மூங்கால் பவுடர் எல்லாம் ஒன்றா சேரணும். நல்லா சேர்ந்த பிறகு இதில் நம்ம வாட்டர் சேர்க்குறோம். ஹாட் வாட்டர், நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்க்கணும் இதில் 1.5 கப்பு. ஸோ மொத்தம் 2.5 கப்பு தண்ணி, 1 கப்பு அரிசிக்கு, 1 கப்பு வெள்ளப்பாகு, 1.5 கப்பு இப்போ சேர்த்துருக்கோம். போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கரையணும், சேர்ந்தாப்புல வரணும். இப்போ இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதான். இதை போட்டு அப்படியே நம்ம கலரிட்டே இருக்க வேண்டியதான். அப்பப்போ நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நிறையா வேணால் விட்டுக்கலாம், கொஞ்சமாக வேணுனாலும் ஓகே. இதை அப்படியே கலர வேண்டிதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்த பிறகு அடுப்பை பற்ற வச்சுட்டு கலரி விடணும். அதை
நல்ல கெட்டி ஆகற வரைக்கும் கலரி விடணும். இப்ப பாருங்க கெட்டி ஆயிடுச்சு. அப்பப்போ ஃப்ளேம வந்து கூட்டியோ குறச்சோ வச்சு கலரிக்கணும். ரொம்ப ஹீட் இருந்தாலும் தீஞ்சு போய்டும். தேவைப்பட்ட ஆஃப் பண்ணிட்டு திருப்பி பத்த வச்சுக்கோங்க. இப்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊத்துக்கலாம். ஒரு கரண்டில ஹீட் ஆன பிறகு ஒரு கை முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது பிரவுன் ஆன உடனே இந்த களியில சேர்த்துட்டா சூப்பரான களி ரெடி. திருவாதிர களி. இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபீஸ் வேணுங்கறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை ஹெல்த்தியான ரெசிபியோடு சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.